வணக்கம். நம்ம மரத்தில் இருந்த கிராப் ஆப்பிள் 2 வாரத்துக்கு முன்னாடி கிராப் ஆப்பிள் செடியெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ அதை வாங்கி எடுத்து அப்படியே கட் பண்ணி ஊறுகாய் மாதிரி அனிதா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதோடய ரெசிபி வந்து இப்போ சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராப் ஆப்பிள் வந்து எடுத்து சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ள ஆப்பிள் மாதிரியே சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சின்ன சின்னதாக இருக்கிறனால. ஸோ அந்த ஆப்பிள் எடுத்து நான் சைட்ஸில் மட்டும் கட் பண்ணிட்டு அந்த சென்டர் பீஸ் அப்படியே வீசிட்டேன் நான். ஸோ அப்படி எடுத்து இது வந்து இந்த பவுலில் 1.5 பவுல் நான் ஆப்பிள் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 1.5 பவுல் எடுத்தேன். ஆனால் இது அந்த வேஸ்டெல்லாம் போக ஒரு பவுல் கரெக்டாக வந்தது. இது கொஞ்சம் குவிஞ்ச மாதிரி இருந்தது ஆக்சுவலாக இந்த பவுலில். அதுக்கு வந்து நான் சால்ட்டு இப்போ இந்த கரண்டியில் வந்து நான் ஒரு 2.5-3 போட்டிருப்பேன் சால்ட். அதுக்கு சால்ட்டு போட்டு அப்படியே வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நான் வச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சால்ட்டில் நல்லா இது ஊறி கீழே கொஞ்சம் அந்த சால்ட்டு தண்ணி விட்டு இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அந்த சால்ட் போட்டு துணி போட்டு கட்டி வச்சுருந்தேன். இந்த இது பண்ணும்போது எல்லா ஊறுகாய் மாதிரியுமே இது வந்து நல்லா கழுவி தொடச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தொடச்சி நம்ம வந்து அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துட்டோம்னா இது 1 இயருக்கு இந்த ஊறுகாய் அப்படியே இருக்கும். ஒன்றுமே ஆகாது இந்த ஊறுகாய். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ஒன்றுமே ஆகாது இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாயில் இப்போ உப்பு போட்டு 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் 1 கப்பு மிளகாத்தூள் போடுறேன் நான். இதில் இது வந்து வெறும் மிளகாத்தூள், வெறும் நான் எப்பவுமே இந்தியாவிலேருந்து இந்த மிளகாத்தூள் கொண்டு வந்துக்குவேன். இதில் வந்து காஷ்மீரி சில்லியும் இந்த மிளகா நம்ம கார மிளகா இருக்கு இல்லையா அதுவும் மிக்ஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து நல்லா இந்த இதில் போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு இது வந்து நான் வெந்தயம் கடுகு வெந்தயத்தை வந்து வறுத்து நல்ல வெந்தயத்தை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கடுகு வெந்தயம் கடுகு வந்து வெந்தயம் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியையும் இதில் போட்டுருவேன். நான் ப்ரெட்டி மச் எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் எண்ணெயெல்லாம் போட்டு தாளிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமான ஒரு கண்ணாடி ஜார் எடுத்து அந்த கண்ணாடி ஜாரில் நான் அதை போட்டு இந்த அளவுக்கு கேப் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாமல் இந்த அளவுக்கு கேப் விட்டு மறுபடியும் துணி வச்சு கட்டி நான் ஒரு 1/2 டே அந்த மாதிரி வெளியில் வச்சுருவேன். வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா இது 1 இயருக்கு அப்படியே இருக்கும். ஸோ எது தாளிக்க வேண்டியதில்லை. நான் சம்டைம்ஸ் ஏதாவது யாராவது கெஸ்ட் வராங்க இப்போ எங்களுக்கு நான் இப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது பார்ட்டிக்கு நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த கொஞ்சம் எவ்வளோ எடுத்து வைக்கிறனோ அதை மட்டும் கொஞ்சம் மேலால் தாளித்து சும்மா பார்க்குறக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்கிறதுக்காக தாளித்து எடுத்து வைப்பேன். ஆக்சுவலாக எந்த ஊறுகாய்க்குமே என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணெயெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு சும்மா உப்பு காரம் இருந்தால் போதும், அது அதுலேயே ஊற ஊறவே அது டேஸ்ட் வந்துடும். இதே மாதிரி தான் மாங்காவும் போடுவேன் நான். ஸோ ஊறுகாய் வந்து நாங்கள் எதுவுமே கடையில் எப்பவுமே வாங்கினது கிடையாது. கடையில் வாங்குகிற ஊறுகாய் எங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. ஸோ அதனால் அந்த வினிகர் ஸ்மெல்லு வந்து பிடிக்காது அவ்வளவு. ஸோ அதனால் வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம மாங்காயில் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி, லைமில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி, இப்படி போட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். அது 1 இயருக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. க்ரீன் ஆப்பிளில் பண்ணலாமா? க்ரீன் ஆப்பிளில் நான் தொக்கு பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் இந்தியாவிலே கிடைக்குது. தோலெல்லாம் எடுத்துட்டு நான் முதல்ல கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் புளிப்பாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துக்கணும். ரொம்ப இனிப்பாக இருந்தால் அது ஒரு சிலருக்கு கூட பிடிக்கும் இனிப்பாக இருக்கிறது. க்ரீன் ஆப்பிள் வாங்கி தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த சுற்றியும் வச்சு துருவிக்கணும். துருவி நல்ல தொக்கு மாதிரி பண்ணுவேன். துருவிட்டு அதே மாதிரி அதில் உப்பு போட்டு கலந்து வச்சுருவேன். இப்போ வந்து வேணும்னா அதில் வந்து இப்போ எந்த ஒரு ஊறுகாயிலையுமே இப்போ ஜூஸ் கம்மியாக இருக்குது அது கெட்டு போயிடுமா அப்படியெல்லாம் பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் வேணும்னா போட்டுக்கலாம், லைம் ஜூஸ் போட்டுக்கலாம் அதில் லெமன் ஜூஸு. ஸோ நான் அந்த க்ரீன் ஆப்பிளில் நான் லைம் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சிருவேன் அதில் தொக்கில் கொஞ்சமாக, அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் அதில் வந்து அதையும் ஒரு சால்ட் போட்டு மேலே துணி போட்டு கொஞ்சம் கட்டி வச்சுருவேன் 1 டே 24 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் அதுலேயும் இதே மாதிரி மிளகாத்தூளும் உப்பையும் போட்டு இது பண்ணிக்கலாம். க்ரீன் ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக நம்ம கிரேவி எல்லாம் பண்ணுறதுக்கு கூட நல்லாயிருக்கும் க்ரீன் ஆப்பிள். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து எடுக்கலாம் பேலியோவில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்கவுங்கள பொறுத்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாட்டில் வந்து அதே மாதிரி நல்லா சுத்தமாக ட்ரையாக இருக்கணும். வெயிலில் வச்சு எடுத்துருக்கணும், நல்லா வெயிலில் வச்சு ட்ரையாக இருக்குது இந்த பாட்டில். நான் அதில் போட்டு எடுத்து 1/2 டே வெளியில் வச்சுட்டு எடுத்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் அவ்வளோதான், அது 1 இயருக்கு இது இவர் இதுதான் சாப்பிடுவார். இந்த ஊருக்கா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், மீட்டுக்கெல்லாமே வச்சு சாப்பிடுவார் சைடில்.